அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் உங்கள் கைகளை வேகமாக 5 முறை தட்டுங்கள். நன்று குழந்தைகளே, உங்களை சந்திப்பதில் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த படத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இதில் உள்ள விலங்குகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த விலங்குகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இந்த விலங்குகளை பார்த்து நாம் ஒரு பாடலை பாடலாமா? கூரை மேலே சேவல் பாரு, கூவி கூவி எழுப்புது பாரு, வீட்டின் முன்னே பூனை பாரு, வெள்ளை நீர பூனை பாரு, சுவற்றில் ஊறும் பல்லையை பாரு, ஊர்ந்து ஊர்ந்து செல்லுது பாரு, வாளை ஆட்டும் நாயை பாரு, வீட்டை நன்றாய் காக்கும் பாரு, கன்று ஓடு பசுவை பாரு, புல்லு கட்டை திங்குது பாரு, பழுப்பு நீர குதிரை பாரு, பாங்காய் புள்ளை மேயுது பாரு, வெள்ளை நீர ஆட்டை பாரு, வேங்கை போல நடக்குது பாரு, குளத்தில் உள்ள வாத்தை பாரு, நீந்தி நீந்தி செல்லுது பாரு, துள்ளி குதிக்கும் மீனை பாரு, குளத்தின் உள்ளே குதிக்குது பாரு, பாரு பாரு நல்லா பாரு, விலங்குகள் செய்யும் செயலை பாரு. என்ன குழந்தைகளே, இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது தானே? நம்மை சுற்றியுள்ள விலங்குகளை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். குழந்தைகளே, இந்த படத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இது எந்த விலங்கின் படம் என்று தெரிகிறதா? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். காளையின் படம் தான் இது. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் என்கிற ஊரில் உள்ள காளையின் படம் தான் இது. சென்ற வகுப்பில் நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் அறிந்து கொண்டது போல இந்த காளையின் பாகங்களை அறிந்து கொள்ளலாமா? கொம்பு, தலை, கழுத்து, வால், கால். சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனால் ஒரு பாகத்தை விட்டு விட்டீர்கள். அது என்னவென்று பார்க்கலாமா? இந்த காளையின் மேல் பகுதியில் ஒரு மேடான பாகம் தெரிகிறது பாருங்கள். அதற்கு பெயர்தான் திமில். சொல்லுங்கள் பார்க்கலாம், திமில். காளையின் பாகங்களை அறிந்து கொண்டது போல இந்த பசுவின் பாகங்களையும் சொல்லலாம். கொம்பு, தலை, கழுத்து, வால், கால். சரியாக கூறிவிட்டீர்கள் குழந்தைகளே. இப்பொழுது இந்த ஆட்டின் பாகங்களை அதன் பெயருடன் பொருத்தலாம். படத்தில் உள்ள விலங்குகளில் நீங்கள் பார்த்துள்ள விலங்குகளை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். ஓ, இந்த எல்லா விலங்குகளையுமே நீங்கள் பார்த்துள்ளீர்கள். சில விலங்குகள் பெரியதாக இருக்கும், சில விலங்குகள் சிறியதாக இருக்கும். அவற்றை பார்க்கலாமா? சிங்கம், இது ஒரு பெரிய விலங்கு. இதன் அழகு அதன் தலைப்பகுதியில் காணப்படும் அந்த முடிகள். இதை நாம் பிடரி என்று சொல்லுவோம். இதை நாம் காட்டின் ராஜா என்றும் அழைப்போம். மான், இதன் உடலில் அழகான புள்ளிகள் உண்டு. இது மிகவும் அழகாக துள்ளி குதித்து ஓடும். இதற்கு கிளை போன்ற கொம்புகளும் உண்டு. ஒட்டகச்சிவிங்கி, மிகவும் உயரமான விலங்கு. இதன் கழுத்து பகுதி மிகவும் நீளமாக இருக்கும். யானை, இது மிகவும் பெரிய விலங்கு. இதற்கு நீண்ட தும்பிக்கைகள் உண்டு, அழகான தந்தங்களும் உண்டு. ஆனால் இதனால் குதிக்கவே முடியாது. கரடி, இதுவும் காட்டில் வாழும் விலங்கு. இதன் உடலில் அடர்ந்த ரோமங்கள் காணப்படுகின்றன. புலி, இதன் உடலில் பாருங்கள், வரிகள் காணப்படும். முயல், நீண்ட காதுகளை உடைய அழகான ஒரு விலங்கு. சிறுத்தை, இது மிகவும் வேகமாக ஓடும். உங்களுக்கு தெரியுமா, சில விலங்குகள் சிறியவை. கொசு, எறும்பு, ஈ, எலி. சில விலங்குகளின் உடலில் முடி காணப்படும். இதை நாம் ரோமம் என்று சொல்லுவோம். இந்த விலங்குகள் தங்களை போலவே குட்டிகளை ஈன்று அவற்றிற்கு பால் கொடுக்கும். நீங்கள் அறிந்துள்ள விலங்குகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். நாய், பூனை, ஆடு, பசு. சரியாக சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய கைகளை பாருங்கள். உங்கள் கைகளிலும் சிறிய அளவில் முடி இருக்கிறதா? ஆம் குழந்தைகளே, மனிதர்களும் பாலூட்டிகள் தான். சில பாலூட்டிகள் பறக்கும், சில பாலூட்டிகள் நீந்தும். ஆச்சரியமாக இருக்கிறதா? பறக்கும் பாலூட்டியை பார்க்கலாமா? வவ்வால், நீந்தும் பாலூட்டி திமிங்கலம். குழந்தைகளே, இந்த 2 படங்களையும் நன்றாக கவனியுங்கள். ஒன்று பசுவின் படம், மற்றொன்று எருமையின் படம். இந்த 2 விலங்குகளுக்குமே 2 கொம்புகள், தலை, கழுத்து, வால், கால் உள்ளன. பசுவின் மீது வண்ண திட்டுகள் காணப்படுகிறது. எருமை கருப்பு நிறத்தில் உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? ஓ, சிரிப்பீர்களா? நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சிரிப்போம்.
இந்த நாயின் படத்தை பாருங்கள். நாய் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? வாளை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தன்னுடைய வாளை ஆட்டுகிறது. பசு எதற்காக வாளை ஆட்டுகிறது? அது தொந்தரவு செய்யும் பூச்சிகளை துரத்துவதற்காக வாளை ஆட்டுகிறது. குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கான செயல்பாடு. இந்த படத்தில் ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். ராம் சரியாக சொல்லிவிட்டான். நீங்களும் சொல்லுங்கள். யானை, குதிரை, ஆடு, சேவல், மீன். மிகவும் சரியாக சொல்லிவிட்டீர்கள். அடுத்த செயல்பாடு செய்யலாமா குழந்தைகளே? இந்த விலங்குகளின் தலையை அதன் காலுடன் பொருத்துங்கள். ஸ்ரீராம் சரியாக பொருத்து விட்டாயா? ரோஷினி நீயும் சரியாக பொருத்து. அனைவரும் சரியாக பொருத்து விட்டீர்களா என்பதை பாருங்கள். நான் இப்பொழுது சில உயிரினங்களின் பெயர்களை கூறுவேன். அவற்றுள் பறக்கும் உயிரினங்களின் பெயர்களை நான் கூறும் பொழுது நீங்கள் பரபர என்று சொல்ல வேண்டும். விளையாடலாமா குழந்தைகளே? சிங்கம், குருவி, மான், கழுகு, மைனா, புலி, சிறுத்தை, மீன்கொத்தி. சரியாக விளையாண்டு விட்டீர்கள். நாம் விலங்குகளின் உடல் பாகங்களை அறிந்து கொண்டது போல இந்த பறவையின் உடல் பாகங்களையும் அறிந்து கொள்ளலாம். குழந்தைகளே, இந்த பறவையை நன்றாக உற்று நோக்கி அதன் பாகங்களை கூறலாமா? தலை, அலகு, இறக்கை, வால் இறகுகள், பாதம். இந்த பறவைகளுக்கு இரண்டு கால்கள் உள்ளன. அந்த இரண்டு கால்களும் அவை நடப்பதற்கும் ஓடுவதற்கும் பயன்படுகின்றன. நம்மை போல இவைகளுக்கு பற்கள் கிடையாது. அவை எப்படி சாப்பிடும்? தங்கள் அலகுகளால் உணவை கொத்தி கொத்தி சாப்பிடும். இதற்கு வண்ணமயமான இறக்கைகள் உண்டு. நீங்கள் பார்த்திருப்பீர்களே, காகத்தின் இறகு என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். கிளியின் இறகு என்ன நிறத்தில் இருக்கும்? படத்தை பார்த்து கூறுங்கள். பச்சை நிறத்தில் இருக்கும். மயில் என்ன நிறத்தில் இருக்கும் தெரியுமா? இதன் தோகைகள் பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் அதன் மீது கருநீல நிறத்தில் வட்டங்கள் காணப்படும். இந்த பறவைகள் பறப்பதற்கு இந்த வால் இறகுகள் உதவுகின்றன. இந்த பறவைகளுக்கு இரண்டு கால்கள் உள்ளன. இவை நடப்பதற்கும் ஓடுவதற்கும் பயன்படுகின்றது. நம்மை போல இவைகளுக்கு பற்கள் கிடையாது. இவைகள் தங்கள் அலகுகளால் உணவை கொத்தி கொத்தி உண்ணும். அழகான வண்ணமயமான இறகுகள் இவற்றிற்கு உண்டு. ஆனால் சில பறவைகளால் பறக்க இயலாது. அவை என்ன பறவைகள் என்று பார்க்கலாமா? ஈமு, கிவி, பெண்குவின், நெருப்புக்கோழி. சில பறவைகள் நீந்தும். வாத்து, அன்னம், நீர்க்கோழி. குழந்தைகளே, இந்த இரண்டு படங்களையும் நன்றாக கவனியுங்கள். ஒன்று கொக்கின் படம், மற்றொன்று குருவியின் படம். இந்த கொக்கிற்கு நீளமான கழுத்து உண்டு. குருவிக்கு சிறிய கழுத்து தான் உள்ளது. கொக்கின் அழகு கூர்மையாக இருக்கிறது பாருங்கள். குருவியின் அழகு வளைந்து உள்ளது. இந்த கொக்கிற்கு நீளமான கால்கள் உண்டு. குருவியின் கால்கள் குட்டையாக இருக்கிறது. கொக்கு என்ன நிறத்தில் இருக்கிறது சொல்லுங்கள். வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. குருவி பழுப்பு நிறத்தில் இருக்கிறது. குழந்தைகளே, இப்பொழுது இந்த பறவைகளின் படங்களை பார்த்து நாம் பேசலாமா? மயில் மிகவும் அழகான பறவை. நம் நாட்டின் தேசிய பறவை இதுதான். குருவி மிகவும் சிறிய பறவை. கழுகு மிகவும் உயரமாக பறக்கும் பறவை. காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும் பறவை. கிளி, இதன் இறகுகளை பாருங்கள், பச்சை நிறத்தில் உள்ளது. இதற்கு அழகான வளைந்த சிவப்பு நிறத்தில் அழகு உள்ளது. வாத்து, வெண்மை நிறத்தில் இருக்கும் வாத்து. புறா, மீன்கொத்தி, சேவல், மைனா. குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கான செயல்பாடு. இந்த பறவைகளின் படங்களை நன்றாக கவனித்து அதன் பெயருடன் இணைப்போமா? காகம், வாத்து, சேவல், மைனா, கிளி, கழுகு. சரியாக இணைத்து விட்டீர்கள். குழந்தைகளே, இப்பொழுது இந்த பறவைகளின் படங்களை பார்த்து அவைகள் பறக்குமா என்று கூறலாமா? ரவி, பெண்குவின் பறக்குமா? பறக்காது, சரியாக சொன்னாய். சீதா, மீன் கொத்தி பறக்குமா என்று கூறு. பறக்கும், மிகச் சரியாக சொல்லிவிட்டாய். சுஜித்,
கிளி பறக்குமா? ஓ, பறக்கும். காகம் பறக்குமா என்று கூறுங்கள் பார்க்கலாம். காகம் உயரமாக பறக்கும். காமேஷ், கிவி பறவை பறக்குமா என்று கூறு. ஓ, சரியாக சொல்லிவிட்டாய், கிவி பறக்கவே பறக்காது. முகிலன், நீ சொல்லு பார்க்கலாம், ஈமு பறவை பறக்குமா? பறக்காது, ஈமு பறவையால் பறக்கவே முடியாது. இந்த பறவையின் படங்களை நன்றாக கவனித்து அதன் அழகு மற்றும் பாதத்துடன் இணைக்கலாமா? முதல் படம் வாத்தின் படம். அதன் அழகு எங்கே உள்ளது என்று பாருங்கள். சரியாக இணைத்து விட்டீர்கள். அதன் பாதம் எங்குள்ளது? சரியாக இணைத்து விட்டீர்களா? இப்படி ஒவ்வொரு பறவையின் படத்தையும் நன்றாக கவனித்து அதன் அழகு மற்றும் வாலுடன் இணையுங்கள் பார்க்கலாம். இணைத்து விட்டீர்களா குழந்தைகளே? இன்று நாம் விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் நிறைய தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஒரு சிறு விளையாட்டு விளையாடலாமா? நான் ஒன்று என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு விரலால் தட்ட வேண்டும். இரண்டு என்று சொல்லும் பொழுது இரண்டு விரலால் உங்கள் கைகளை தட்ட வேண்டும். விளையாடலாமா குழந்தைகளே? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. தட்ட முடியவில்லையா? சரி குழந்தைகளே, இப்பொழுது நாம் ஆறு கால்களை உடைய இந்த பூச்சிகளை பற்றிதான் பார்க்க போகிறோம். இந்த பூச்சிகளுக்கு இறக்கைகள் உண்டு, அவை பறப்பதற்கு உதவியாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்த பூச்சிகளின் பெயர்களை கூறுங்கள் பார்க்கலாம். கொசு, எறும்பு, ஈ. குழந்தைகளே, இதை தவிர இன்னும் நிறைய பூச்சிகள் உள்ளன. பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கும் தேனி, இலையை போலவே இருக்கும் இலைப்பூச்சி, வண்டு, குளவி, குச்சியை போலவே இருக்கும் குச்சி பூச்சி, கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, தேன். இவை எல்லாம் நம்மை சுற்றி உள்ள பூச்சிகள் தான். சில பூச்சிகளால் பறக்க முடியாது. என்ன பூச்சி தெரியுமா அது? இந்த படத்தை நன்றாக கவனியுங்கள். புதிதாக இருக்கிறதா? இந்த பூச்சியின் பெயர் வெள்ளி மீன். குழந்தைகளே, சில உயிரினங்களுக்கு நிறைய கால்கள் இருக்கும். இவைகளை நாம் பூச்சிகள் என்று கூற முடியாது. இவைகளை சிறிய விலங்குகள் என்றுதான் கூற வேண்டும். அவைகளை பார்க்கலாமா? பூரான், சிலந்தி, அட்டை பூச்சி. இந்த விலங்குகளுக்கு ஆறு கால்களுக்கு மேல் இருக்கும். அதனால் இவைகளை நாம் சிறிய விலங்குகள் என்றுதான் கூற வேண்டும். சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும் என்று தெரியுமா? சரியாக பாருங்கள், எட்டு கால்கள் இருக்கும். ரவி, உனக்கு பிடித்த விலங்கு எது சொல்லு பார்க்கலாம். ஓ, பூனையா? மாலதி, உனக்கு என்ன விலங்கு பிடிக்கும்? முயல் குட்டி பிடிக்குமா? சரி குழந்தைகளே, உங்கள் வீட்டில் செல்லமாக என்னென்ன விலங்குகள் வளர்க்கிறீர்கள் என்று பார்க்கலாமா? குழந்தைகளே, நம்மை சுற்றிலும் நிறைய பறவைகள் விலங்குகள் உள்ளன. அவைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. பாபு, உனக்கு என்ன விலங்கு பிடிக்கும்? ஓ, நாய் பிடிக்குமா? உன் வீட்டில் உள்ள நாய்க்கு நீ என்ன பெயர் வைத்துள்ளாய்? ராமு. சரியான பெயர் தான் வைத்துள்ளாய். அந்த நாயை நீ எவ்வாறு கவனிப்பாய்? உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை என்றால் நாம் மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். நாம் சுற்றி உள்ள இந்த விலங்குகளை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை இந்த காணொளியை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். விலங்குகளுக்கு உணவு கொடுத்தல், விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுத்தல், விலங்குகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளல், விலங்குகளுடன் செல்லமாக விளையாடுதல், ஆபத்தில் உள்ள விலங்குகளை காப்பாற்றுதல், விலங்குகள் பாதிக்கப்பட்ட போது மருத்துவ உதவி அளித்தல். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் நாம் மிகவும் அன்பாக கவனிக்க வேண்டும். நம் வீட்டின் அருகில் வரும் பறவைகளுக்கு நாம் உணவு கொடுக்கலாம். அவைகள் அருந்துவதற்கு சிறிய மண்பாண்டங்களில் தண்ணீர் வைக்கலாம். அவைகளை கூண்டிற்குள் அடைத்து வைத்து நாம் துன்புறுத்தக் கூடாது. கூண்டிற்குள் இருக்கும் பறவை சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது அல்லவா? பறவைகளை அவைகள் விருப்பம் போல் நாம் பறக்க விட்டால்தான் அவைகள் சந்தோஷமாக இருக்கும். பூச்சிகளை விலங்குகளை
பறவைகளை எல்லாம் நாம் துன்புறுத்த கூடாது. சரியா குழந்தைகளே? குழந்தைகளே, இப்பொழுது கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு. நான் சில புதிர்களை கூறுவேன், அது என்ன விலங்கு என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். சரியா குழந்தைகளே? நான் மரத்தில் வாழ்கிறேன், மரத்தில் ஏற விரும்புவேன், வாழைப்பழங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் யார்? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், குரங்குதான் அது. அடுத்த புதிர், நான் காட்டில் வாழ்கிறேன், எனக்கு கூர்மையான பற்கள் உண்டு, என்னை காட்டின் ராஜா என்று அழைப்பார்கள். நான் யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா? சிங்கம்தான் அது. எனக்கு கால்கள் இல்லை, ஆனால் நான் நிலத்தின் மீதும் மரத்தின் மீதும் வளைந்து நெளிந்து ஊர்ந்து செல்வேன். நான் யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், பாம்புதான் அது. அடுத்த புதிர், நான் பறவை அல்ல, ஆனால் என்னால் பறக்க முடியும், நான் பூக்களில் இருந்து தேனை சேகரிப்பேன். நான் யார் தெரியுமா? சரியாக சொல்லிவிட்டீர்கள் குழந்தைகளே, தேனிதான் அது. அடுத்த புதிர், நான் ஒரு பாலூட்டி, எனக்கு பெரிய காதுகள் உண்டு, எனக்கு ஒரு நீளமான துதிக்கை உண்டு, எனக்கு அழகான தந்தங்களும் உண்டு. நான் யார் தெரியுமா? சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே, பெரிய விலங்கு, குதிக்க முடியாத விலங்கு என்று நாம் பார்த்தோமே, அந்த யானைதான் அது. இன்னும் ஒரு புதிர், நான் ஒரு சிறிய பறவை, பச்சை நிறத்தில் இருப்பேன், எனக்கு அழகான சிவப்பான வளைந்த அழகு உண்டு, எனக்கு கொய்யாப்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். நான் யார் தெரியுமா? ஓ, சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், கிளி. குழந்தைகளே, இப்பொழுது இந்த படங்களை நன்றாக கவனித்து அதில் உள்ள தவறுகளை நாம் கண்டுபிடிக்கலாமா? புலியின் படத்தில் இறக்கைகள் உள்ளது, இறக்கைகள் இருக்குமா? தவறானதுதானே. அடுத்த படத்தை பாருங்கள், கிளி நீந்திக் கொண்டிருக்கிறது. கிளி நீந்தும் பறவையா? இல்லை குழந்தைகளே, கிளியால் பறக்க மட்டுமே முடியும். இந்த படத்தை பாருங்கள், சிங்கத்தின் உடலில் யானையின் தலை உள்ளது, இருக்குமா? அப்படி இருக்காதுதானே. இதில் உள்ள தவறுகளை நாம் சரியாக கண்டுபிடித்து விட்டோம். குழந்தைகளே, இந்த படத்தை நன்றாக உற்று நோக்குங்கள். இதில் உள்ள விலங்குகளை பாலூட்டிகள், பறவைகள், பூச்சிகள் என்று வகைப்படுத்தலாமா? நன்றாக கவனித்து பாருங்கள். இதில் உள்ள பாலூட்டிகளை கண்டறியுங்கள், பறவைகளை கண்டறியுங்கள், பூச்சிகளை கண்டறியுங்கள் பார்க்கலாம். சரியாக செய்துவிட்டீர்கள் குழந்தைகளே. இப்பொழுது இன்னும் ஒரு செயல்பாடு, இந்த படத்தை நன்றாக உற்று நோக்கி இதில் ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடிக்கலாமா? குழந்தைகளே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை நினைவுபடுத்தலாமா? விலங்குகளை பற்றி தான் நாம் பார்த்தோம். நம்மை சுற்றி உள்ள விலங்குகளில் பாலூட்டிகள், பறவைகள், பூச்சிகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். பாலூட்டிகளில் பறக்கும் பாலூட்டி, நீந்தும் பாலூட்டி இவைகளை நாம் பார்த்தோம். பறவைகளில் பறக்க இயலும் பறவைகள், பறக்க முடியாத பறவைகள், நீந்தும் பறவைகளை பார்த்தோம். பூச்சிகளில் பூச்சிகளுக்கு எத்தனை கால்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சில உயிரினங்களுக்கு எண்ணற்ற கால்கள் இருக்கும், இவைகளை நாம் பூச்சிகள் என்று கூறக்கூடாது, சிறிய விலங்குகள் என்றுதான் நாம் கூற வேண்டும். இவைகளை எல்லாம் கற்றுக்கொண்ட நாம் குழந்தைகளே, நம்மை சுற்றி உள்ள விலங்குகளிடம் நாம் அன்பாக நடக்க வேண்டும். அவைகளை பாதுகாப்புடனும் பராமரிப்புடனும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா குழந்தைகளே? இப்பொழுது இந்த படத்தை பார்த்து நாம் இந்த பாடலை மீண்டும் பாடலாமா? என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கூரை மேலே சேவல் பாரு, கூவி கூவி எழுப்புது பாரு, கூரை மேலே சேவல் பாரு, கூவி கூவி எழுப்புது பாரு, வீட்டின் முன்னே பூனை பாரு, வெள்ளை நீர பூனை பாரு, வீட்டின் முன்னே பூனை பாரு, வெள்ளை நீர பூனை பாரு, சுவற்றில் ஊறும் பள்ளி பாரு, ஊர்ந்து ஊர்ந்து செல்லுது பாரு, சுவற்றில் ஊறும் பள்ளி பாரு, ஊர்ந்து ஊர்ந்து செல்லுது பாரு, வாழை ஆட்டும் நாயை பாரு, வீட்டை நன்றாய் காக்கும் பாரு, வாழை ஆட்டும் நாயை பாரு, வீட்டை நன்றாய் காக்கும் பாரு, பழுப்பு நீர குதிரை பாரு, பாங்காய் புள்ளை மேயுது பாரு, பழுப்பு நீர குதிரை பாரு, பாங்காய் புள்ளை மேயுது பாரு, வெள்ளை நீர ஆட்டை பாரு, வேங்கை போல நடக்குது பாரு, வெள்ளை நீர ஆட்டை பாரு, வேங்கை போல நடக்குது பாரு, குளத்தில் உள்ள வாத்தை பாரு, நீந்தி நீந்தி செல்லுது பாரு, குளத்தில் உள்ள வாத்தை பாரு, நீந்தி நீந்தி செல்லுது பாரு, துள்ளி குதிக்கும் மீனை பாரு, துள்ளி குதிக்கும் மீனை பாரு,
பாரு பாரு நல்லா பாரு, விலங்குகள் செய்யும் செயலை பாரு. படத்தில் உள்ள விலங்குகளில் நீங்கள் பார்த்துள்ள விலங்குகளை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். சிங்கம், மான், ஒட்டகச்சிவிங்கி, யானை, கரடி, புலி, முயல், சிறுத்தை. நீங்கள் அறிந்துள்ள விலங்குகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். நாய், பூனை, ஆடு, பசு. சரியாக சொல்லிவிட்டீர்கள் குழந்தைகளே. இப்பொழுது உங்களுக்கான செயல்பாடு, இந்த படத்தில் ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். யானை, குதிரை, ஆடு, சேவல், மீன். மிகவும் சரியாக சொல்லிவிட்டீர்கள் குழந்தைகளே. இந்த பறவையை நன்றாக உற்று நோக்கி அதன் பாகங்களை கூறலாமா? தலை, அலகு, இறக்கை, வால் இறகுகள், பாதம். இந்த பறவைகளுக்கு இரண்டு கால்கள் உள்ளன. காகத்தின் இறகு என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு நிறத்தில் இருக்கும். கிளியின் இறகு என்ன நிறத்தில் இருக்கும்? படத்தை பார்த்து கூறுங்கள். பச்சை நிறத்தில் இருக்கும். மயில் என்ன நிறத்தில் இருக்கும் தெரியுமா? இதன் தோகைகள் பச்சை நிறத்தில் இருக்கும், ஆனால் அதன் மீது கருநீல நிறத்தில் வட்டங்கள் காணப்படும். கொக்கு என்ன நிறத்தில் இருக்கிறது சொல்லுங்கள்? வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. குருவி பழுப்பு நிறத்தில் இருக்கிறது. குழந்தைகளே, இப்பொழுது இந்த பறவைகளின் படங்களை பார்த்து அவைகள் பறக்குமா என்று கூறலாமா? ரவி, பெண் குவின் பறக்குமா? பறக்காது, சரியாக சொன்னாய். சீதா, மீன் கொத்தி பறக்குமா என்று கூறு. பறக்கும், மிகச்சரியாக சொல்லிவிட்டாய். சுஜித், கிளி பறக்குமா? ஓ, பறக்கும். காகம் பறக்குமா என்று கூறுங்கள் பார்க்கலாம். காகம் உயரமாக பறக்கும். இந்த பறவைகளின் படங்களை நன்றாக கவனித்து அதன் பெயருடன் இணைப்போமா? காகம், வாத்து, சேவல், மைனா, கிளி, கழுகு. சிறிய விலங்குகள் என்றுதான் கூற வேண்டும். அவைகளை பார்க்கலாமா? பூரான், சிலந்தி, அட்டைப்பூச்சி. இந்த விலங்குகளுக்கு ஆறு கால்களுக்கு மேல் இருக்கும், அதனால் இவைகளை நாம் சிறிய விலங்குகள் என்றுதான் கூற வேண்டும். குழந்தைகளே, நான் சில புதிர்களை கூறுவேன், அது என்ன விலங்கு என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். சரியா குழந்தைகளே? நான் மரத்தில் வாழ்கிறேன், மரத்தில் ஏற விரும்புவேன், வாழைப்பழங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் யார்? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், குரங்குதான் அது. அடுத்த புதிர், நான் காட்டில் வாழ்கிறேன், எனக்கு கூர்மையான பற்கள் உண்டு, என்னை காட்டின் ராஜா என்று அழைப்பார்கள். நான் யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா? சிங்கம் தான் அது. எனக்கு கால்கள் இல்லை, ஆனால் நான் நிலத்தின் மீதும் மரத்தின் மீதும் வளைந்து நெளிந்து ஊர்ந்து செல்வேன். நான் யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள், பாம்புதான் அது. அடுத்த புதிர், நான் பறவை அல்ல, ஆனால் என்னால் பறக்க முடியும், நான் பூக்களில் இருந்து தேனை சேகரிப்பேன். நான் யார் தெரியுமா? சரியாக சொல்லிவிட்டீர்கள் குழந்தைகளே, தேனிதான் அது. அடுத்த புதிர், நான் ஒரு பாலூட்டி, எனக்கு பெரிய காதுகள் உண்டு, எனக்கு ஒரு நீளமான துதிக்கை உண்டு, எனக்கு அழகான தந்தங்களும் உண்டு. நான் யார் தெரியுமா? கட்டை விரலை கொண்டு ரேகை வைத்து அவைகளில் பறவைகளின் படங்களை வரைந்து மகிழலாம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரிதானே குழந்தைகளே? மீண்டும் சந்திப்போம்.